ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு ஜீசஸ். அன்பர்களே, சென்ற காணொளியிலே ஒரு வாழ்க்கை சுவையாக, இனிமையாக, நமக்கு பிரயோஜனமாக, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, பிரயோஜனமாக, ஜீவனுடைய தேவனுக்கு மகிமையாக, தேவன் எப்படி வடிவமைத்திருக்கிறார், எல்லாவற்றிலும் பிரயோஜனமாக இருக்கும்படிதான் தேவன் திட்டமாய் வடிவமைத்திருக்கின்றார். ஆனால் எப்படி நாம் சரியாய் முறையாய் பிரயோஜனமாய் வாழ்கிறது என்கிற சத்தியத்தை சத்தியத்தின்படி அறியாமல் உணராமல், ஏதோ நம்முடைய அறிவும் புத்தியும் சொன்னதையோ அனுபவம் சொல்லுகிறதையோ வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை நமக்கே பிரயோஜனமாக இருக்காது. நாம் நிச்சயமாக ஒரு சலிப்பான வாழ்க்கை, சங்கடமான வாழ்க்கையைத்தான் வாழ முடியும். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், தேவன் வாக்கு தத்தத்தின் தேவனாக இருக்கிறார். நாம் அனைவரும் வாக்கு தத்தத்தின் சந்ததிகளாக இருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் யார், எங்கே பிறந்தோம் என்பது அல்ல. நாம் அத்தனை பேரும் ஆபிரகாமின் சந்ததி. விசுவாசத்தின்படி நாம் ஆபிரகாமின் சந்ததி. அப்ப ஆபிரகாம் பிரயோஜனமாய் வாழாவதற்காக வேண்டி ஆபிரகாமுக்கென்று தேவன் வாக்கு தத்தம் கொடுத்தா, உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் பிதாவாகிய தேவன் ஆதிப்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் சற்று பொறுமையோடு நிதானித்திருந்தாலே 75வது வயதிலே வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் ஏறத்தாழ 25 ஆண்டுகள் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்று பொறுமையோடு காத்திருந்ததினாலே ஆபிரகாமுடைய 100வது வயதிலே ஈசாக்கை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டார் ஆபிரகாம். அல்லவா, இது நமக்கு தெரிந்த சரித்திரம் தானே. அப்படியானால் சோத்திரம், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக்கொண்டது சரீர முயற்சியா? இல்லை, சரீரமே செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் நின்று போச்சு. அப்ப வெறும் சரீர முயற்சியால் ஆபிரகாம் முயற்சி செய்திருப்பார், ஆனால் தோல்வியை கண்டடைந்திருப்பார். அப்படி ஒரு ஈசாக்கு பெற்றெடுத்திருக்க துணியும் வாய்ப்பு இல்லை. அப்படியானால் கவனிங்கள், ஸ்தோத்திரம், ஆபிரகாம் எதை பெற்றுக்கொண்டார்? வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டார். என்ன வாக்கு தத்தம்? நீ ஆசீர்வதிக்கப்படுவார். ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தமானது கவனிங்கள், ஆபிரகாமுடைய உள்ளத்திலே கற்பம் தரித்தது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என்னைய 75 வயதாகிறது, 80 ஆகிறது, 85 ஆகிறது, 90 ஆகிறது, 95, 99 ஆகிறது, இன்னும் எங்கையா நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நீ கிழவனாகிவிட்டாய், சரீரமே செத்து போய்விட்டது என்றெல்லாம் சோத்திரம் ஊர் உறவுகள் எல்லாம் பேசுகின்ற போது, நீங்கள் தன் சரீரம் செத்து போனதை ஆபிரகாம் எண்ணவே இல்லையா? ஏனென்றால் வாக்கு தத்தம் கொடுத்தவர் வாக்கு தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவரானாராம். புரிந்து கொண்டீங்களா? ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனார். எப்படி வல்லவனானார்? தன் சரீரம் செத்து போச்சு, சாரடை கற்பம் நின்று போச்சு, கற்பம் தரிப்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை, ஆனாலும் வாக்கு தத்தம் பண்ணினர், வாக்கு தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தை அவரால் நிறைவேற்ற முடியும், அதுக்கு அப்படிப்பட்ட வல்லம் இருக்கிறது என்பதிலே ஆபிரகாம் தெளிவுள்ளவராக இருந்தார். அந்த தெளிவுள்ளவராக இருந்த நிமித்தமாக அதே ஆபிரகாமுடைய 100வது வயதிலும் சாராளுடைய 90வது வயதிலும் ஆபிரகாமை ஈசாக்கை ஆபிரகாம் சாராள் பெற்றுக்கொண்டார்கள். பார்த்தீர்களா, அந்த தேவ பக்தி எப்படி பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கு என்பதை பாருங்கள். அப்ப ஆதாமுடைய தேவ பக்தி எவ்வளவு அற்ப பிரயோஜனமா? எல்லாவற்றிலும் பிரயோஜனமா? அப்ப சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம், தேவ பக்தியோடு கூட வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்ட அந்த முயற்சி எல்லாவற்றிலும் பிரயோஜனமா உள்ளது. அப்ப கவனிங்கள், அன்றைக்கு ஆபிரகாம்
தேவ வாக்கு தத்தத்தை பெற்று தெய்வ பக்தியாக இருந்து சரீர முயற்சியோடு கூட ஈசாக்கை பெற்றெடுத்ததினால் பெற்றுக்கொண்டதினால்தான் இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. கவனிங்கள் ஐயா, தயவு செய்து கவனிங்க. அப்ப நீங்களும் நானும் ஏதோ திருமுழுக்கு எடுத்துக்கொண்டும் சபைக்கு வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கின்றோம். ஏதோ கடமையாய் கட்டாங்க வேண்டுவது, ஜெபிப்பது, சாப்பாட்டுக்காக ஒரு ஜெபம், பிரயாணத்துக்கு ஒரு ஜெபம், சாதனம் ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, இன்னும் நாளாக நாளாக சர்ச்சுக்கு வருவதற்கே நேரம் இல்லையா என்றெல்லாம் சக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்திலேயே எப்போ நீங்கள் ஆபிரகாம் அப்படி சாக்கு போக்கு சொன்னாரா? இல்லை, சரியாய் முறையாய் தெய்வ வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டார், அதை கை கொண்டார், அதை கர்த்தர் அதை நிறைவேற்றினார். வாக்குத்தம் கொடுத்தது கர்த்தர், வாக்குத்தம் பெற்றுக்கொண்டது ஆபிரகாம் சாராளும். அந்த ஆபிரகாம் சாராளுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருந்தார். யார்? இறைவன் பிதா. அந்த வாக்கு தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவன் தமக்கு கொடுத்த வாக்கு தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கென்று முழு நிச்சயமாய் நம்பினதினாலே, கர்த்தரை ஸ்தோத்தரித்தினாலே தான் தேவன் செயல்பட்டார். அவருக்கு எவ்வளவு செயல்படக்கூடிய திறமை இருந்தாலும் ஆபிரகாமுடைய விசுவாசம் அற்று போயிருக்குமானால், தன் சரீரம் செத்து போயிட்டு சாரடை கர்த்தர் நின்று போயிட்டு என்ற சிந்தனை ஆபிரகாம் நிரம்பி இருந்திருக்குமானால் ஆண்டவரால் ஒரு அற்பத்தை செய்திருக்க முடியாது. ஆகவே ஆண்டுடைய பட்சத்தில் இருக்க வேண்டியது என்ன? விசுவாசிக்கிற மனிதனுடைய பட்சத்தில் இருக்க வேண்டியது என்ன? அப்ப ஆபிரகாம் கவனிங்கள், தன் உடற்கூறிலே எவ்வளவு எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும் அந்த எதிர்மறையை நினைவு கூறாதபடி ஸ்தோத்திரம், நேர்மறையாய் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்பதில் ஒரு நேர்மறையான சிந்தனை இருந்ததினாலே அந்த ஆபிரகாம் சாரோட விசுவாசம் ஜெயம் எடுத்தது, ஈசாக்கை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நமக்கும் தேவன் எத்தனை வாக்கு தத்தத்தை சரியாய் முறையாய் அருளி இருந்தும் அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடாத ஏதாவது எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்குமானால் அந்த எதிர்மறையான காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருப்போம். ஜபத்தை விடமாட்டோம், எதிர்மறையான காரியத்தை சிந்திப்பதை விடமாட்டோம். ஆகவே ஜெபிக்கிறவர்கள் விசுவாசிப்பவர்கள் எதிர்மறையாய் சிந்திப்பதை நிறுத்த வேண்டும், அல்லது ஜெபத்தை நிறுத்த வேண்டும். நாம் ஜெபத்தை நிறுத்துவதில்லை, எதிர்மறையான காரியத்தை அறிக்கை செய்வதை நிறுத்தவில்லை, ஜெபம் பண்ணுவதை நிறுத்துவதில்லை. கொஞ்சம் கவனிங்க பிளீஸ். எங்கே நாம் எப்படி தவறு செய்கிறோம்? ஆபிரகாம் இந்த தவறை செய்யவில்லை. தன் கரிய சரி செத்து போனது, சாடுக்கு நின்று போனது, எதிர்மறை ஆகிவிட்டது. பிள்ளை பெருக்கான துளி தகுதியும் ஆபிரகாம் சத்து இல்லை, இல்லவே இல்லை ஆபிரகாம் சாரால் செய்கிறோம். ஆனால் அந்த எதிர்மறையான காரியங்களை ஆபிரகாம் தன் இதயத்தில் சிந்திக்கவில்லை, நினைக்கவில்லை, எண்ணவில்லை, யோசிக்கவில்லை. தேவன் வாக்கு தத்தம் செய்தது நிறைவேற்ற வல்லவர், வாக்கு தத்தம் தேவனுடையது, அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு அவருடையது. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றிய தீர்வார் என்று விசுவாசிக்கின்ற என்னுடைய பொறுப்பு, அதை நிறைவேற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு என்பதிலே ஆபிரகாம் மிக தெளிவான கரிசனையுடைய இருந்தார். அதை அப்படியே தேவன் நிறைவேற்றினார். அது வயதே ஆபிரகாம் கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். அந்த ஈசாக்கின் மூலமாய் கர்த்தராகிய இயேசு இந்த சங்கிலே அவதாரம் எடுத்தார். இன்னைக்கு அகில உலகமும் ஆபிரகாம் விசுவாச சந்ததியினால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், மீண்டும் வசனத்தை நினைவு ஒன்று தீமத்தி நான்கு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சோத்திரம் தேவ பக்தியாவது இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த திருவசனத்துக்கு மிக அற்புதமான சாட்சியாய்
ஆண்டவர் வேத புத்தில ஆபரகாமை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். சரியாய் முறையாய் சீராய் சிறப்பாய் ஆபரகம் வாழ்க்கையை சிந்தியுங்கள், தியானியுங்கள், நிதானியுங்கள். ஆபரகாமை போல நிதானித்து வாழ்ந்து தேவனுடைய வாக்கு தத்தை சுதந்திரித்துக் கொண்டு எல்லாவற்றிலும் பிரயோஜனங்களாய் வாழவே வாழ்வீர்களாக என்று உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். காத்திரங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.